வாம் வெல்கம் டு லுக் அண்ட் டீட் சேனல். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்ன மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கால் கிலோ முளைக்கட்டின மூக்கடலை எடுத்திருக்கேன். நாலு வெங்காயம், நாலு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய். வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டார், பட்டை, ரெண்டு ஏலக்காய், விரிஞ்சி இலை இரண்டு, கிராம்பு நாலு. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வைக்கணும். நம்ம இப்போ இந்த கரம் மசாலா அரைக்கிறதுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, நம்ம இப்போ அதை ஆற விட்டு அரைச்சிடலாம். கரம் மசாலா நல்லா இது மாதிரி அரைச்சாச்சு. நம்ம மூக்கடலையை இப்போ வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மூக்கடலைக்கு தேவையான உப்பும் இதில் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவை நம்ம அப்படியே போட்டு வேக வைக்க வேணாம். இதை மாதிரி ஒரு துணியை எடுத்துட்டு இதை நல்லா அலசி வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் நம்ம போட்டு கட்டி அதில் விடலாம். இந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் டீத்தூள் எடுத்துக்கலாம். டீத்தூள் போட்டோடனே டீத்தூள் ஃப்ளேவர் வராது, நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். ஏலக்காய், விரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை மாதிரி பேக் பண்ணிடலாம். சுற்றி இதை மாதிரி பேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு த்ரெட்டு வச்சு நல்லா கட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம இதை வந்து வேக வைக்கிறதுல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு நாலு விசில் விடலாம். வெந்து வரும்போது இதுலேயே வந்து அந்த மசாலா ஃப்ளேவரோட வரும். மூக்கடல நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த மசாலாவெல்லாம் இந்த துணியில் கட்டி போட்டோம் இல்லையா, அதனால தண்ணியில் அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கியிருக்கு பாருங்கள் கலர். பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சென்னா மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் எவ்வளோ நல்லா வதக்கி செய்கிறோமோ அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். எண்ணெய் காயட்டும், நம்ம வெங்காயம் போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். நல்லா செவக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா எண்ணெயில் வதக்கணும். Thank you.
கரம் மசாலா வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது கூட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, கலரே சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம இப்போ இது கூட வேக வச்ச மூக்கடலையும் ஆட் பண்ணிடலாம், தண்ணியோடு சேர்த்தே ஆட் பண்ணிடலாம். கிரேவி திக்காகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். ரொம்பவே டேஸ்டியான சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். லுக் அண்ட் யூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.